ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் சென்னையில் இருக்க ஒரு பெரிய லைப்ரரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைப்ரரி பற்றியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அண்ணா லைப்ரரி. ஸோ கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி பேக் சைடில் தான் அந்த லைப்ரரி இருக்குது. ஸோ இந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா ஒரு 8 ஃப்ளோருக்கு அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் காலேஜ் டைம்லலாம் இங்கே தான் வருவேன், சாட்டர்டே சண்டே. ஸோ யார் வேணால் வரலாம், இது ஒரு காமன் லைப்ரரி தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட்ஸ்கேப்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த என்னென்ன ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது. ஸோ மோஸ்ட்லி G+1 வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்டடி ஏரியா மட்டும்தான் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து இதிலே வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 7th ஃப்ளோர் வரையும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ நீங்கள் இதை வந்து இங்கே படிச்சுட்டு அந்த ஃப்ளோரை நீங்கள் டைரெக்டாக அங்கே போய்க்கலாம். ஸோ இதுதான் அதோட என்ட்ரி. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரிசப்ஷன் டேபிள் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸு ப்ளஸ் வந்து லிஃப்ட்டு, அப்புறம் புக்ஸ் வாங்குறது, தென் அதுக்கப்புறம் எல்லா ஃப்ளோர்லேயும் டாய்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஓடிஎஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டைரக்ஷன் லைட் என்ட்ரு ஆகிற மாதிரி. தென் அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8 ஃப்ளோருமே தெரியும். நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எஸ்கலேட்டர் வச்சு அக்சஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் லிஃப்டில் கூட எல்லாமே போகலாம். ஸ்டெப்ஸும் அவைலபிளாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கஃபே ஒன்று இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அது எந்த டயத்துலையும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அமைதியாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. தென் நீங்கள் ஒரு இதுலேயுமே நேம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது எந்த நேம் எந்த உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் புக்ஸ் படிச்சுக்கலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஏரியா எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தென் நீங்கள் அதுக்கப்புறம் படிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் அந்த காரிடாரில் வந்து நீங்கள் நின்றுக்கலாம், யாரும் எதை சொல்ல மாட்டாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சுட்டு ஸ்டெப்ஸ் உள்ளே வர்றதுனா கூட ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே. தென் அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் வந்து எந்த டைம் வேணால் போகலாம் வரலாம், 8 to 9 வரையும் உங்களுக்கு அலோடு உண்டு. ஸோ அது முடிச்சுட்டு நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கார் பார்க்கிங், பைக் ஃபெசிலிட்டிஸ், கார் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கேன்டீன் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேயும் இந்நேரமும் ஃபுட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். நீங்கள் கண்டிப்பாக இந்த லைப்ரரி போனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.